மாநில உரிமை அப்படின்னு வந்தா அதுல எல்லாம் மாற்றம் இல்ல, அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அதே நேரத்துல ஒரு அரசு விழா, ஒரு மறைந்த தலைவரை, பல ஆண்டு காலம் அரசியல் வாழ்விலும் பொது வாழ்விலும் இருந்த தலைவரை அங்கீகரிக்கணும் அப்படின் போது அதுல மத்திய அரசுக்கு மாற்று கருத்து இல்லாம அவங்களும் பங்கேற்கிறாங்க, இதுல அரசியல் இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா அரசியல் ஆக்கப்படுகிறதா இந்த விவகாரம்? நம்முடைய டெல்லி அரசியல்ல எப்பொழுதுமே அரசியல் நாகரீகமாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் என்பது நாகரீகம் என்பது தரமானது குறைந்து விட்டது. திராவிட கட்சியில் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்தே அந்த தரம், அரசியல் தரம், நல்ல தரம் குறைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்கும், அழைத்தால் வருவார்கள், அந்த மரியாதை எப்பொழுதும் உண்டு. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல இருப்பாங்க. அதனால இது வந்து பாஜக எப்பொழுதும் கடைபிடிக்கிற ஒன்று. இது பாஜகவுக்கு புதுசு இல்லை, ஆனா திமுகவுக்கும் புதுசு இல்லை. ஏன்னா தங்களுக்கு என்று ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால், தங்களுக்கு என்று தங்களுடைய ஆட்சிக்கோ தங்களுடைய நலனுக்கு நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா கொள்கையும் தியாகம் செய்வதில் எப்பொழுதும் அவர்கள் தவறுவதில்லை. அதுக்கு என்ன கொள்கை வரை அரசியல் ரீதியாக இல்ல, கடந்த ஆண்டு வரை கவர்னரை கடுமையாக எதிர்த்து தேநீர் விருந்துக்கு செல்லாதவர்கள் இப்பொழுது தேநீர் விருந்துக்கு செல்கின்றார்கள். அரசியல் நாகரிகம் தர்ணிதரன் சொல்றாரு, அங்க கொள்கை, அங்க கொள்கை சமரசம் எங்க வந்துச்சு? அது அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. கட்சி ரீதியாக நாங்க பங்கேற்கல, ஆனா அரசு ரீதியாக பங்கேற்க வேண்டிய இருக்கு. கடந்த முறை அவர்கள் அதாங்க, நீங்க கடந்த முறை நீங்கள் வச்ச விமர்சனம், பல்கலைக்கழக விஷயங்களை நீங்க செய்த அந்த அந்த நாடகம், கடும் விமர்சனம், நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டியது, வெடிகுண்டு வீசப்பட்டது, ஒரு கவர்னரை நடத்திய விதம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை, இதெல்லாம் எப்படி அரசியல் நாகரீகமாகும்? இப்ப நீங்க போய் உட்கார்றீங்க, நாங்க வந்து ஆளுநர் மாளிகையை மிதிக்க மாட்டேன்னு சொன்ன நீங்க போய் மிதிக்கிறீங்க, போய் சந்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்று ஒரு காரியம் ஆக வேண்டும், உங்கள் நலனுக்கு நடக்கணும்னா நீங்க எதையும் செய்ய தயார்ங்கறதை திமுக நிரூபித்திருக்கிறது. ஆனால் பெருந்தன்மையோடு பாஜக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார்கள், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் சென்று கலந்திருக்கிறார்கள், அமைச்சர் முருகன் அவர்கள் சென்று கலந்திருக்கிறார்கள். ஆக தரம், நல்ல தரம் என்பதை பாஜக நிரூபித்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரம், அது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும், சொந்த தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, தம்பி மகளோட கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்துடைய திருமணத்துக்கு செல்லும், ஆனா திமுக அதிமுக கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, அதிமுக திமுக கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. இதுதான் திராவிட கட்சியினுடைய நாகரிகமாக இருந்தது. ஆனா அது எப்பொழுதும் பாஜக பின்பற்ற இல்லை. இன்னைக்கும் எந்த நிர்வாகம் இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை செல்வார், அங்கிருந்து அமைச்சர்கள் வருவாங்க. ஆக அரசியல் நாகரிகத்தின் முதல் படி அதை பின்பற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பல பல சந்திப்புகள்லாம் பெரும்பாலும் திருமணத்துலதான் நடந்திருக்கிறது. எல்லா மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் கல்யாணத்துக்கு போவாங்க, அங்க திருமணத்துலதான் பல முக்கியமான சந்திப்புகளே நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி அரசியல் நாகரிகம்லாம் திருமண மேடைகள்ல நடந்திருக்கிறது நம்ம எவ்வளவு தமிழ்நாட்டுல பாத்துருக்கிறோம். ஆனா நீங்க தலைகீழா சொல்றீங்க, அது வந்து இப்ப சமீப காலமா நடந்திருக்கிற விஷயம். நீங்க ஜெயலலிதா இருந்த போதும், மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுதும் சரி, நான் சொல்றது தலைவர்கள் போவாங்கள ஒழிய நிர்வாகிகள் போக மாட்டாங்க. நிர்வாகிகள் எப்பொழுதும் பிரிஞ்சே இருப்பாங்க, ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அண்ணன் சொல்லி முடிச்சிடறேன், பல உதாரணங்களையும் சொல்ல முடியும். இங்க வந்து நம்முடைய கோவை பகுதியில் பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஒன்று. ரெண்டாவது, லீல் அவர்கள் சொன்னாங்க, நீங்களுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியில பேசாம இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஆனா பாருங்க, இன்னைக்கு நாணயம் ஹிந்தியில் வெளியிடப்பட்டிருக்கிறது, ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. நாகராஜுக்கும் நல்லாவே தெரியும்.
பலவேல் நான் அவர் பேசுறது கேட்டே இருந்தேன். பலவேல், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த புரோட்டோகால ஏத்துக்கிற நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கிற திட்டங்கள், புதிய கல்விக் கொள்கையாகட்டும், அணை பாதுகாப்பு மசோதாவாகட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும், சாகர்மாலாவாகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், நீட் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், முத்தலாக் ஆகட்டும், இடபிள்யூசி ஆகட்டும், விஸ்வகர்மா திட்டம் ஆகட்டும், பிஎம் ஸ்ரீநிதி ஆகட்டும், இதெல்லாம் சார் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுவும் புரோட்டோகால் தான். மாநில உரிமை சார்ந்து வரக்கூடிய திட்டங்களுக்கும் ஒரு ரூபாய் நோட்டுக்கும் ரூபாய் நாணயத்துக்கும் ஒப்பிடணுமா? அந்த கம்பாரிசன் சரியா இருக்கா? அதான் சார், இது உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது, உங்க குடும்ப நலன் சம்பந்தப்பட்டது. நீங்க இந்திய ஒழிக்கணும் எதிர்த்து மாணவர்களுக்கு, இப்ப சமீபத்தில் மாணவர்கள் நடைபயணம் போறாங்க, பள்ளி மாணவர்களை தூண்டி விடுறீங்க. அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு, இப்போ இன்னைக்கு கூட ஒன்றிய அரசு சொல்றீங்க, ஆனா நாணயத்துல இந்தியான்னு பதிச்சிருக்குது, உங்களால மாற்ற முடியலையே. நீங்க பேசுறது ஒண்ணும், உங்களுடைய குடும்பத்திற்கு என்று வந்தால், உங்களுடைய புகழாரம் என்று வந்தால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுயநலம் உங்களிடம் இருக்கிறது. அதான் சொல்றேன், அதான் சொல்றேன் நான். அதனால நாகரீகம் என்பது பாஜக உண்டு, சுயநலம் என்பது இப்போ பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதமோ அல்லது இன்றைக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிய பேச்சோ அப்படி வெறும் நாகரிகத்தின் அடிப்படையிலானதானா? அவர் மறைந்த தலைவரனுடைய அவர் செய்த சாதனைகள், அவர் ஆட்சி காலத்துல செஞ்ச விஷயங்கள், இங்க தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் அவர்களிடம், மறைந்த கருணாநிதியிடம் இருந்து அரசியல் பண்பாட்டை நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு திரு ராஜ்நாத் சிங் பேசுறாரு. இங்க முதலமைச்சர்கள் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றுத் தந்தவர் கருணாநிதி தான் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அதெல்லாம் வெறும் அரசியல் நாகரிகத்துக்காக அல்லது மேடைக்காக கடிதத்திற்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்களா? நான் முன்னாடியே சொன்னேன், நல்ல தரம்னு சொன்னேன். நல்ல தரம் என்றால் நாகரீகம், நல்ல தரம் இது எல்லாமே நல்ல விஷயங்களை சொல்லுவது, பாராட்டுவது, இது எல்லாம் இதில் அடக்கம். பேச்சுக்காக அல்ல, எங்களுடைய நாங்க நாகரீகமான அரசியல் பண்றோம். திமுக நீங்க செய்யல, கோ பேக் மோடினு சொன்னவங்களை நீங்க வர வச்சு கேலோ இந்தியால நீங்க உங்களுடைய பங்கெடுக்க அனுப்பி வச்சீங்க, சொன்னீங்களா இல்ல? அதுக்குதான் வித்தியாசம் இருக்குங்கிறாரு. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பொன்வெல்சன் எழுப்பின கேள்விக்கும் நான் உங்ககிட்ட பதில் வாங்கணும். நான் வர திரு ஷபீருடைய முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். ஷபீர், இங்க அரசியல் நாகரிகம் தரம் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள்ல மத்திய அரசோ பிரதமரோ அமைச்சரோ நாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள், ஆனா தமிழ்நாட்டில் அதை கடைபிடிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாகராஜ் வைக்கிறார். பொதுவாக இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவாக ஒரு கமோமரேட்டிவ் ஸ்டாம்பை வந்து கொண்டு வராங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தப்படுகிறது. ஏன்னா ஒரு டிசர்விங் கேண்டிடேட், அவர் 80 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு, 20 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கியம் அப்படின்னு பல்வேறு துறைகளில் ஒரு ஆளுமையாக அவர் திகழ்ந்திருக்கிறார். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளருக்கும் வந்து ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் வருது அப்படின்றது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நடக்கின்ற இந்த நிகழ்வு என்பது, இதில் அரசியல் இல்லை அப்படின்னு திமுக பேச்சாளர் பேசுகிறதே ரொம்ப வினோதமாக இருக்கிறது. ஒரு அரசியல் சாணக்கியர், ஒரு அரசியல் ஞானி, தமிழ்நாட்டுடைய அரசியலை தன்னை சுற்றியே சுழலை வைத்த ஒரு நபர், அவர் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் அரசியல் இல்லை அப்படின்னு பேசுவது ஒரு வினோதமான ஒரு விஷயமாக இருக்கு. காரணம் என்னன்னா,